ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 18, டு விச் பீரியட் த போயட் பிலாங்ஸ். அதாவது போயட் நேமை கொடுத்துட்டு அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, வில்லியம் ஷேக்ஸ்பியர் எந்த ஆண்டு வாழ்ந்தார், எந்த ஆண்டு மறைந்தார், அதே மாதிரி எந்த ஆண்டுகளில் வாழ்ந்தார், அதாவது என்ன ரேஞ்ச் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நமக்கு சிலம்பஸில் ஒரு குறிப்பிட்ட போயட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த போயட்ஸை நம்ம பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564லேருந்து 1616 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து 16th செஞ்சுரியில் வந்து வாழ்ந்தவர். முக்கியமான விஷயம், நமக்கு இவரும் கேட்பாங்க இல்லைன்னா இவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் கேட்பாங்க, அதனால 16th செஞ்சுரியும் படிச்சுக்குங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் 1770லேருந்து 1850 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவர் 18th செஞ்சுரி போயிட்டு, அதாவது 18th நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. இந்த இயர் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டிருக்காங்க. HW லாங் ஃபெல்லோ 1807லேருந்து 1882 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவர் 19th செஞ்சுரி போயட், அதாவது 19th நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு. வால்ட் வைட்மேன் 1819ல இருந்து 1892 வரை வாழ்ந்திருக்காரு. இவர் 19th செஞ்சுரியில வாழ்ந்தவர், அதாவது 19th நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஆனிஸ் லூசியா வால்கர் 1836ல இருந்து 1907 வரை வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து 19th செஞ்சுரியில வாழ்ந்தவங்க, அதாவது 19th நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. டிஹெச் லாரன்ஸ் 1885ல இருந்து 1930 வரை வாழ்ந்திருக்காங்க. இவங்க 19th செஞ்சுரியில வாழ்ந்தவங்க, அதாவது 19th செஞ்சுரினா 19th நூற்றாண்டு வாழ்ந்தவங்க. ஸோ இதுல இருந்து நாங்கள் எப்படி வேணா க்வெஸ்சன் கேட்கலாம், ஒன்று செஞ்சுரி கேட்கலாம், அப்படி இல்லைனா பிலாங்ஸ் டு விச் பீரியட் கேட்கலாம், அதாவது ரேஞ்ச் ஆஃப் இயர்ஸ் கேட்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, 1930 வந்து ரொம்ப ரீசெண்ட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1564 ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அந்த 16th செஞ்சுரியில் வந்துருப்பாரு. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் மறந்துடாதீங்க, 1864 டு 1616, அதுக்கப்புறம் 1885லேருந்து 1930, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அங்கே படிச்சுக்கணும். ஒருவேளை ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சா, ஸோ இந்த ரேஞ்சஸை ஞாபகம் வச்சு நம்ம ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான டாபிக். இதுலேருந்து நமக்கு ஒன் க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்குறாங்க, நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பழைய க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்சஸ் மட்டும்தான் நமக்கு குழம்பும், அதாவது இந்த இயர்ஸ் தான் ரொம்ப குழம்பும். இந்த இயர்ஸ் எப்படினாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் நீங்கள் வாங்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.